அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை வளர்விறை நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று துவாதசி திதி காலை பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி மேல்நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம் சித்த யோகம் மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு மந்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை பத்தரை மணியிலிருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை மற்றும் இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம் லக்னத்திலேயே சூரியன் புதனுடன் சனி பகவான் மீனத்தில் குரு பகவானுடன் சுக்கரன் மேஷத்தில் ராகு ரிஷபத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் துலாத்தில் கேது இன்றைய விசேஷம் சனிமகா பிரதோஷம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்று என்ன செய்யலாம் பயணம் தொடங்க விருந்துண்ண உணவு மற்றும் இரும்பு வியாபாரம் தொடங்க மல்யுத்தம் சமையல் கற்றுக்கொள்ள மர கன்றுகள் நட நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க ஏடாவுடமாக எக்கு தப்பாக யாராவது உங்கள்ட்ட வாய் கொடுத்து சிக்கிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதாங்க ஏட்டிக்கு போட்டின்னு வந்தாலே நீங்கள் எப்பொழுதுமே ஜெயித்து காட்டக்கூடியவர்களாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சொல்கிறத செய்யக்கூடியவங்க நீங்கள் தான் செய்வதை சொல்லக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க சுகஸ்தானத்துக்குரிய சந்திரன் சுக ஸ்தானத்திலேயே இன்னைக்கு உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கவலைகள் அதெல்லாமே வெளியேறுங்க மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷமும் இன்னைக்கு எட்டி பார்க்குங்க தாயாருடைய ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்ட மனம் திறந்து சில விஷயங்கள் எல்லாம் பேசுவீங்க அவங்க சொல்கிறதையும் இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மனதுக்கு பிடித்தமான இஷ்டகுல தேவதா கோவில்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் போய் வருவீங்க விஐபிகளும் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்காந்துருக்கிறார் பழைய சொந்த பந்தங்களை பார்த்து அவங்கள்ட்ட விட்டு சில விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க ஏன்னால் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிற சந்திரனை பாக்கியாதிபதி குருபகவான் ஐந்தாம் பார்வையால் பார்த்துன்னு இருக்கார் அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு வீடு வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறதா இருந்தால் இன்னைக்கு நீங்கள் பேசலாம் அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால முக்கியமாக வீட்டு உபயோகப் பொருட்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலையுமே இன்றைக்கு சுப செலவுகளும் உண்டுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது திடீர் பணவரவு செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் சீக்கிரமாக கூடி வரும் நண்பர்களும் தேடி வந்து உதவுவாங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்று ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பார்த்ததெல்லாம் வெற்றிகரமாக முடியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே முடிச்சு போட்டு பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க அதே மாதிரி முடியாத விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு முன்னேறி காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது தைரியஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் முடிவுகள்லாம் இன்னைக்கு வந்து மடமடன்னு விரைவாக எடுத்து சில முக்கிய காரியம்

அவங்க மூலமா இருக்கும் ஒரு அதே மாதிரி இந்த வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க அதற்கான முயற்சிகள் அதற்கான சில இதெல்லாம் விஷயங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் உங்களுக்கு கூடி வருங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால புது பொறுப்புகள் புது பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க அதே மாதிரி நெருங்கிய நண்பர்களிடம் இருந்து இன்றைக்கி நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்காக ஜாதக பரிவர்த்தனை எல்லாம் இருக்கீங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வியாபார விஷயம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க தைரியமாக சில முதலீடுகள்லாம் பண்ணுவீங்க சில முடிவுகளும் எடுப்பீங்க பணியாட்களை மாற்றுறது அதே மாதிரி பங்குதாரர்களை மாற்றுறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தான் இருக்குதுங்க உத்தியோக விஷயத்திலையும் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப கராராக நடந்து கொள்வீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அதே போல ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல சின்ன சின்ன செலவுகள் இன்னைக்கு இருந்து இருக்கும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே யாராவது உங்களுக்கு எதிராக பேசினாலும் எதிர்த்து நின்று பேசினாலும் ஏளனமாக பேசினாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்துட்டு காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க நாம் எதுக்காக வந்திருக்கிறோம் எந்த விஷயத்துக்காக வந்திருக்கிறோம் அதை முதல்ல பார்ப்போம் நடுநடுவில் விளம்பரம் மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் இதெல்லாம் நம்ம கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் உயர்ந்த லட்சியங்கள் அடைவதற்காக ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் உழைத்துக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க தனஸ்தானத்தில் தன ஜனாதிபதி சந்திரன் வலுவாக உட்காந்துருக்கிறாரு சொந்த வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க சில விஷயங்கள் இன்னைக்கு மனம் விட்டு சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களில் உண்மையானவங்க யாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில விஷயங்களால் உங்களுக்கு இன்னைக்கு தெரிய வருங்க அதுபோலவே இன்றைய தினம் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது மனம் திறந்து அவங்கள்ட்ட சில விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய மேற்கொண்டு அவங்க படிக்க வேண்டிய உயர்கல்வி இந்த மாதிரி விஷயத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்துவீங்க அவங்க கிட்ட நெருங்கி பேசுவீங்க அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கு போல் உங்களுடைய திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் மாற்றத் தொடங்குவீங்க அதோடு மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க ரொம்ப நாளாக அந்த மொபைல் ஃபோனை மாற்றணும்னு வச்சுருந்தீங்க இன்னைக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் கூடுதல் லாபத்தையும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவு அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஏற்கனவே நிறைய பேரை வேலைக்கு வச்சு அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து அவங்கவுங்கள ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த நிலமை மாறி நல்ல பணியாட்கள் அவங்களாம் வந்து சேருவாங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் நாலு புது விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் இன்றைக்கி தீவிரமாக இறங்குவீங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் இருந்துருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் சமயோஜித பேச்சால் சாதித்து காட்டும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே புள்ளி தாங்க எல்லாரும் கோலம் போடுவாங்க ஆனால் நீங்கள் அள்ளி தெளிக்கிறதே புள்ளி வச்ச கோலம் மாதிரி அழகாக இருக்குங்க முக்கிய புள்ளிகள் எல்லாருமே உங்களுடைய அலங்கார வார்த்தைகளில் அடங்கி கிடப்பாங்க எதுவும் நம்மால் முடியும் அப்படின்னு சவால்களை எதிர்கொண்டு சாதிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட தடங்களாகி அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டே இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பூச நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரத்தில் மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் இரவு நேர உணவும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க ஃபார்வர்டு மெசேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஏடாகுடமாக அனுப்பிட்டு அப்புறம் வருத்தப்பட்டு இருக்கும் கூடாதுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் சிரிச்ச முகத்தோடு இருந்துட்டீங்கன்னா அதெல்லாமே சரியாயிடுங்க அதே மாதிரி நித்திய பூஜை அது மாதிரி இஷ்டகுல தேவதா வழிபாடு அதெல்லாம் இன்னைக்கு இறங்குறது நல்லது உங்கள் மனசுக்கு பிடித்தமான தெய்வத்தை இன்றைக்கி நீங்கள் நினச்சிக்கலாம் அது மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன்கிறது உங்களை லேசாக அந்த சந்திரன் கிளறி விடுவார் உங்களுடைய தன்மானத்தை டச் பண்ணுற மாதிரி யாராவது சிலர் பேசுவாங்க அப்படி பேசினாலும் கூட அதெல்லாம் நீங்கள் தாங்கிக்கிறீங்களா அதுக்கான மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குதா இதெல்லாம் உங்களை வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறது தான் ராசிக்குள்ளார இருக்கிற சந்திரனோட வேலை அப்படி இருக்கிறதுனால சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் அனுசரித்து அமைக்கவளாக கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வியாபார விஷயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன தான் இன்றைக்கி போய் அவசரப்பட்டு பங்குதாரர்கள் வேலையாட்கள்கிட்ட விநியோகஸ்தர்கள்ட்ட ஏதாவது குணமாக பேசின்னு இருக்காதீங்க அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள் உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் பூசம் ஆயிலம் நட்சத்திரக்காரங்க தான் நிதானமாக இருக்கணுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு கடலை உருண்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே யார் வேணுனாலும் எது வேணும்னாலும் என்னை பற்றி சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றிலாம் நான் கவலைப்படுற மாதிரி இல்லை புதிதாய் பிறந்தோம் என்று நினைத்து தினம் தினம் புது விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க எத்தனையோ வதந்திகள் எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு முன்னேறி கொண்டே இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க என் மனசாட்சிக்கு நான் நல்லவனாக இருந்துன்னு இருக்கேன் அது போதாதா அப்படிங்கிற மாதிரி புது வேதாந்தம் பேசக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க கேது உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அதனால் சவால்களில் இன்றைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் சூரியன் புதன்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க மனசு உங்களுக்கு உறுதியாக தான் இருக்குது மன உறுதிக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை ஆனால் உடல் உறுதியும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்டகச்சனி தொடங்கி இருக்கிறதுனால சின்ன சின்ன உடற்பயிற்சி இனிமேல் உங்களுக்கு அவசியமாகிறது அதை உடனடியாக நீங்கள் பின்பற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வெளிமாநிலம் போகிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் பலிதமாகும் அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசலாம் அதெல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க குரு பகவானும் சுக்கரனும் ரெண்டாம் இடத்தை பார்க்க வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் நமக்குன்னு இருக்கிற வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிற தைரியமும் ஒரு பக்கம் இருக்கும் உத்தியோகத்திலையும் இன்னைக்கு செல்வாக்கு உண்டுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினம் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசிக்காரர்களை புது புது எண்ணங்கள் உங்கள் இதயத்தில் கர்ப்பமாக கொண்டே இருக்குங்க அவ்வாறு கருத்தரிக்கக்கூடிய எண்ணங்களையெல்லாம் அற்புதமான வார்த்தைகளால் எல்லோரும் பயன்படும்படி வாரி வழங்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க கற்பனையில் உங்களை யாரும் அடிச்சுக்கவே முடியாதுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் முன்னால் நின்று அவங்களுக்கு உதவக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய நாள் ஆக இருக்குதுங்க லாபாதிபதி லாபத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பண வரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம் அதில் ஒரு பகுதியாவது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வியாபார வகையிலையும் உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே இன்றைக்கி உண்டுங்க போட்டிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரங்கள் அண்ணன் அக்கா அவங்க மூலமாக சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகளும் இருக்குதுங்க ரொம்ப வருஷமாக பார்க்கணும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு நண்பரை எதேச்சையாக இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு நீங்கள் சந்தித்து பேசுவீங்க எல்லா வகையிலும் மனசுக்குள்ளார இருந்து வந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு நிம்மதியும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால எது வந்தாலும் அதெல்லாம் கடந்து போகும் அதாவது எவ்வளோ சிக்கல் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கார் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அற்புதமாக இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு பிறகு அருமையாக இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே எல்லோரும் நல்லவங்க அப்படின்னு வெள்ள மனசோட வெள்ளேந்தியாக எல்லோரையும் நம்பக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க ஆனால் அதே நேரத்தில் அப்புறம்தான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுங்க நாம் தான் அந்த மாதிரி ஏமாந்துட்டோமா இல்லை நம்மளை அவங்க ஏமாத்திட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு எப்போயுமே இருக்குங்க ஆனால் இப்போ தான் புரிய வருது நாம் தான் போய் ஏமாந்துட்டோம் நாம் தான் எல்லோரையும் நம்பி ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய வந்துருச்சுங்க அதனால தான் இனிமேல் நாம் கராராக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எடுத்த காரியங்களெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க அதே மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தான் அனத்தில பூர்வ புண்ணியாதிபதி பலமாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக அவங்களுடைய உத்தியோக விஷயமாக அதே மாதிரி அவங்களுடைய உயர்கல்வி விஷயமாக சில விஷயங்களை அவங்கள்ட்ட மனம் திறந்து பேசுவீங்க அவங்களுடைய விருப்பம் என்ன எதிர்பார்ப்பு என்ன அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சில திட்டங்கள் இன்னைக்கு நீங்கள் போடுவீங்க பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்கங்க செவ்வாய் பலவீனமாக இருந்த இருக்கார் அதனால தான் நீங்களும் எப்ப பார்த்தாலும் ஒரு சோர்வு கலைப்பாகவே இருந்தீங்க ஆனால் இன்றைய தினத்தில் நீங்க உற்சாகமாக இருப்பீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும் வியாபாரத்தில் கூட கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இருக்கிற மாதிரி அந்த பேசுகிற பித்தர்கள் அது உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குதுங்க ஆனால் பேச்சு முடுக்கா சரக்கு முடுக்கான்னு ஊரில் கேட்பாங்க உங்களுக்கு பேச்சும் முடுக்கா தான் இருக்குது நீங்கள் வச்சுருக்கிற பொருளுடைய தரமும் முடுக்காதாங்க இருக்குது அதனால தான் வாடிக்கையாளர்கள் எப்பயுமே உங்கள்கிட்ட வந்து நிரந்தரமாக வந்துன்னு இருக்காங்க உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் உண்டுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பணவரவு உண்டு சுவாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே கொஞ்சம் செலவுகள் இருக்குது அது எல்லாமே நியாயமான செலவுகளாக இருக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களை குளத்தில் கல்லெறிஞ்சால் கல்லுதான் காணாமல் போகும் ஆனா குளம் வந்து என்றைக்குமே காணாமல் போகாது அது மாதிரி கண்டவங்கள்லாம் உங்களை வந்து கண்டபடி பேசினாலும் கூட அந்த கண்டபடி பேசினவங்க தான் காணாமல் போவாங்களே தவிர நீங்கள் இறையருளால் என்றைக்குமே ஜெயிச்சு காட்டுவீங்க அப்படிப்பட்ட நியாயவாதிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் ராசி மேலே விழுந்துக்கிட்டே இருக்குங்க அதனால தான் எல்லா வகையிலுமே ஒரு விதமான நிம்மதி இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம் முடியாதுங்கிற விஷயங்களை கூட இன்னைக்கு நீங்க முடித்து காட்டுவீங்க எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க நாலாம் இடத்துல சனி பகவான் வந்து திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க அதே நேரத்தில் பழைய நண்பர்களை நீங்க வந்து இழந்துடக்கூடாது பழைய நண்பர்களுடன் சில நேரங்களில் உரிமையில் நீங்க சண்டை போடுவீங்க ஆனா அதுவே வந்து ஒரு இடைவெளி ஆகிடக்கூடாது நாலு நாள் பேசல அப்புறம் நாற்பது நாள் பேசாமல் போய் அப்புறம் பேசாமலே இருந்துட்டாங்க அப்படிங்கிறது நீங்க இடம் கொடுக்க கூடாதுங்க தாயாருடைய ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லா இருக்குங்க அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ராகு வலுத்து உட்கார்ந்து வெளிமாநிலம் வெளிநாட்டில் கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் பாக்யாதிபதி சந்திரன் பாக்யத்திலே உட்கார்ந்து வசூல் இன்னைக்கு நல்லா இருக்கும் பழைய இன்னைக்கு வசூலாகுங்க அதே மாதிரி தள்ளுபடி விற்பனை மூலம் மூலமாக பழைய சரக்குகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் வித்து தீர்ப்பீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க உத்தியோக வகையில் சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய இளைய சமுதாயத்தினருக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு முன்னேற்றமும் உண்டு பிள்ளைகளுடைய மனசுலேயும் இன்னைக்கு இடம் பிடிக்கிற மாதிரி அவங்கள்ட்ட சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க அதே போல் விஷாக்கம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு கூடும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இன்னைக்கு இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளுடைய ஆதரவும் ஆறுதலான வார்த்தையும் கிடைக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சின்சியராக இருந்து அவற்றையெல்லாம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க சின்ன வயசுக்காரர்களாக இருந்தாலும் நடுவயதுக்காரர்களாக இருந்தாலும் வயதில் ரொம்ப மூத்தவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் சமமாக மரியாதை கொடுக்கக்கூடிய மனித நேயர்களும் நீங்கள் தாங்க ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க செலவும் நம்மளை கட்டுப்பாட்டை மீறி போயின்னு அதே மாதிரி உடம்பும் நாம் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது ஏழரட்சனை முடிஞ்ச பிறகு கூட பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய மாற்றம் காணோமே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுறதெல்லாம் உண்டு நினைத்து கொள்வதும் உண்டுங்க உங்களுக்கு தனத்தை தரக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் தான் அவரோட அவருடைய எதிர்கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால உடம்புக்குள்ள இருந்து வந்த சில நோய் நொடிகள் எல்லாம் இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் தெரியாமல் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தெரிஞ்சு அதற்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய நேரம் காலம் இப்போ வந்திருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால ஏதோ சரியில்லாத நேரம் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி கொள்ளாதீங்க அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அதே மாதிரி உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து சந்திராசிரமம் தொடங்குது அப்படி இருக்கிறதுனால உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயன்களை தவிர்க்கிறது நல்லது இரவு நேரம் அதிகமாக கண் விழிக்கவும் வேண்டாங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை நம்பி பெருசாக இதுலேயும் ஏமாந்துற வேண்டாம் முதலீடு போட்டும் ஏமாந்துடக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யோகத்தில் புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தாலும் கொஞ்சம் சிரித்து பேசி கொண்டு போயிட்டீங்கன்னா சிக்கலில் சிக்கிக்காமலும் இருந்துடலாங்க சந்திராஷ்டமம் இன்றைய தினம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு பணங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே சமுதாய சட்டம் அமைப்பு சட்டம் அப்படின்னு பல சட்டங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கலாங்க ஆனால் நவகிரக சட்டம்னு ஒன்று இருக்குதுங்க அது நம்மளை விட்டு வைக்காதுங்க சமுதாய சட்டத்திலேருந்து கூட நாம் தப்பிக்கலாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கூட நாம் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி தப்பிச்சிடலாம் ஆனால் அந்த நவகிரகங்கள் இருக்கு இல்லைங்களா அதுங்களுடைய ஆட்சியிலிருந்து அதுங்களுடைய ரூல்ஸில் இருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாதுங்க கேது கெடுத்தா தான் சுக்கரன் கொடுப்பார் ஆனால் சுக்கர திசையில் ஒழுங்காக நடந்துக்கிட்டால் தான் சூரியன் வந்து தண்டிக்காமல் வைப்பார் இதெல்லாம் தாங்க நவகிரக சட்டம் இந்த மாதிரி பல சட்ட திட்டங்களை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனசாட்சிக்கு இடம் கொடுத்து வாழ்ந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசியை சந்திரன் நேரு நேராக பார்க்கிறாரு அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க என்ன வீட்டில் எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை தான் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள்ல மனசுக்குள்ளார தோணுங்க ஆனால் அந்த சண்டை எதனால் வருது அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே புரிய வருங்க அதனால் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் வரும்பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகள் அவங்க மூலமாக சில உதவிகள் தந்தையாருடைய ஆசிர்வாதம் அதெல்லாமே கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க அதே மாதிரி சூரியனோட சனி பகவான் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினிங்கன்னா நல்லாயிருக்குங்க ரோடு கிராஸ் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு ஏதாவது நிதி உதவி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் ஒரு பக்கம் போயின்னு இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி உதவிகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உத்தியோக விஷயங்களும் இன்றைய தினத்தில் நீங்க பேசலாம் பிள்ளைகளாலும் இன்னைக்கு மன அமைதி உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தள்ளி போன விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பார்த்ததெல்லாம் விரைந்து முடியும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே கடவுள் எல்லாரிடத்திலும் ஓடி வந்து நேரடியாக அன்பு காட்ட முடியாது சமைச்சி பாசமாக பரிமாற முடியாது அதனால் தாங்க அவர் தாய் அப்படிங்கிற அவதாரத்தை எல்லாருக்கும் அனுப்பி வச்சிருக்கிறார் ஆமாங்க நீங்கள் எப்பயுமே அம்மா பாசம் உடையவர்களாக இருப்பீங்க அம்மாவோட நிழல்லையே இருக்குன்னு நினைப்பீங்க அம்மா விட்டு பிரியக்கூடாதுன்னே நினைப்பீங்க எங்கே இருந்தாலும் அம்மாவை தேடி வரக்கூடியவர்கள் நீங்கள் அதாவது பசுமாட்டை தேடி வரக்கூடிய கன்றுகுட்டி போல அம்மாவிடம் அதீதமான பாசமுடைய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க தாயாருடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பண வரவும் இன்றைக்கி பரவாயில்லைங்க ஏற்கனவே அவசரத்துக்கு வாங்கியிருந்த தொகையை இன்னைக்கு நீங்கள் திருப்பி தர்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பணவரவு இன்றைய தினத்தில் உண்டுங்க அதே மாதிரி வெளிவட்டார தொடர்புகளும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க உங்கள் ராசியில் சூரியன் உட்கார்ந்து சில நேரங்களில் ஏதாவது காய்ச்சல் இருக்கிற மாதிரி தோணுங்க ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்னதாக தொண்டை புகைச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால நம்முடைய அந்த பழமையான சில உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள்

பேசலாம் அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே சுமூகமாக முடியுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நாலா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அக்கறையும் இன்னைக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே புழுவுக்கு ஆசைப்பட்டு சிக்கிக்கொள்ளும் கொள்ளும் மீனை போல புகழ்ச்சியிலே சில நேரங்களில் நீங்கள் சிக்கிக்கொள்வதெல்லாம் உண்டுங்க எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க புகழும்போது அது போலியான புகழா வஞ்ச புகழ்ச்சியாக அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் யோசி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க நாலு வார்த்தை நாலு நிமிஷம் உங்களை பற்றி பேசி தள்ளிட்டு அதே நேரத்தில் முக்கியமான வேலையை உங்களை வச்சு சிலர்லாம் முடித்து கொள்கிறாங்க இந்த விஷயத்தில் நீங்கள் இனிமேல் ஏமாறாமல் இருக்கிறது நல்லதுங்க ஏன் இதை சொல்ல வரேன்னா ஏடரசனி தொடங்கி விதவிதமான ஏமாற்றுக்காரர்கள் இனிமே உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கிறதுனால பொதுவாவே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க பூர்வ புண்ணியாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறார் அதனால் அதனால குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு சந்தோஷம் இருக்குது பிள்ளைகளோடு உட்கார்ந்து சில விஷயங்களை பேசுவீங்க அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க ராசிக்குள்ளார இருக்கிற ஜென்மகுரு உங்களை போட்டு கொஞ்சம் குழப்பிக்கிட்டே தான் இருப்பார் ஆனால் அதே நேரத்தில் கூட இருக்கிற சுக்கரன் வந்து சின்ன சின்ன தெளிவுகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல போட்டிகள் கடுமையாக தான் இருக்கும் உணவு அதுக்கடுத்து துணிமணி அதுக்கடுத்து கட்டுமான பொருட்கள் இது மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு கூடுதலாக லாபம் கிடைக்கும் மருந்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இன்னைக்கு அதிக லாபம் எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் மேற்கொண்டு நாம் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக வந்து கொண்டு உறவினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு ரொம்ப கலகலப்பாக மாறும் எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு பிறகுதான் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த மனக்குறைகள் எல்லாமே விலகி இன்றைய தினம் சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் வயிற்று வலி தீரவே மாட்டேங்குது இருந்து, அலோபதியிலேருந்து எல்லா பதியும் பார்த்தாச்சு டெலிபதி சொல்கிறவங்கள கூட கூப்பிட்டு கேட்டாச்சு ஆனால் இந்த வயிற்று வலிக்கு மட்டும் ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப சங்கடப்பட்டுன்னு இருக்கீங்களா உங்களுடைய வயிற்று வலி குணமாவதற்கு நீங்கள் ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்று நீங்கள் தரிசனம் செய்தீங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு நல்ல டாக்டர் அறிமுகமாகி உங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்படிப்பட்ட திரு திருக்கோவில் எங்கே இருக்குன்னா திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் தாங்க அழகான திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க திருவையாறிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் பூதலூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் அதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அருமையான கோவில் அமைஞ்சிருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாருங்க மிக பழமையான கோவிலாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க அருள்மிகு அக்னீஸ்வரராக இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஸ்ரீ தீயாடி அப்பர் அதுக்கடுத்து வந்து ஸ்ரீ வன்னிவனநாதர் அப்படின்னு ஏகப்பட்ட திருநாமங்கள் இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு உண்டுங்க அதே மாதிரி அம்பாள் வந்து ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பாளாக இங்கே வந்து அம்பாள் காட்சி கொடுக்குறாங்க அழகர் மங்கை அப்படிங்கிற பெயருடனும் இங்கே இருக்க கூடிய அம்பாள் வந்து அருள்வாளித்து கொண்டிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கோவிலுங்க இப்போ அமாவாசை முடிஞ்சு பிரதமையில் பௌர்ணமி முடிஞ்சு பிரதமையில் பிறக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போனால் அந்த பிரதமை தோஷத்திலிருந்து விடுபட்டு மிகப்பெரிய வெற்றிகளை தான் எல்லாமே பெற முடியும் ஏன்னா அந்த தடைகள் இருக்கும் பிரதமையில் பிறக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறத விட சங்ககாலத்திற்கு முற்பட்டது அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லலாம் ஊர் நீங்கள் போனீங்கன்னா ஊருக்கு நாலு புறங்கள்லேயும் வந்து கோட்டை அமைஞ்சிருக்குதுங்க அதை இன்றைக்கி நீங்கள் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு தகுதி உண்டு விநாயக பெருமான் செவி கோட்டை விநாயகராக இங்கே வந்து நம்முடைய குறைகளை எல்லாம் வந்து கேட்குறவராக இருக்கிறார் திருநாவுக்கரசருடைய பாடலை காது கொடுத்து கேட்ட இங்கே இந்த கிழக்கு கோட்டையில் இருக்கக்கூடிய பகுதியில் இங்கே விநாயகப் பெருமான் இருக்கிறார் நாமும் ஏதாவது மனமுறுகி வேண்டணும்னா நம்முடைய குறைகளையும் அவர் கேட்டுக்கொண்டு நமக்கு அருள்வாளிக்கக்கூடியவராக இங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் இருக்கிறாருங்க சோழ பாண்டிய விஜயநகர மன்னர்கள்லாம் மாறி மாறி இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் எல்லாமே செய்திருக்காங்க மூலவர் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக கிழக்கு நோக்கி இருக்கிறாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிங்கம் வந்து சின்ன வடிவு அதாவது மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்காரு லிங்கத்தினுடைய சிரசு மேலே வந்து ஐந்து நாகங்கள் படமெடுக்கும் தோற்றத்தில் அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறாரு சற்று தாழ்வான பள்ளத்தில் தான் கருவறையே இங்கே வந்து அமைஞ்சிருக்குங்க இன்னொரு பக்கம் வன்னி மரம் வில்வமரம் இதெல்லாம் ஸ்தலவிருட்சங்களாக இருக்குது அதே மாதிரி உள்ள நுழைஞ்சவுடனே அம்பாள் சன்னதி தான் முதல்ல இருக்குது அதுவே ஒரு வித்தியாசமான அமைப்பாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க அக்னி பகவான் ஒரு நாள் சிவபெருமானம் வேண்டினார் எனக்கு தீராத வயிற்று வழியாக இருக்குது ஏன்னால் நிறைய பேர் நெய்யை கொட்டி அதை கொட்டி இதை கொட்டி எரிக்கிறாங்க அதே மாதிரி சில நேரங்களில் சில வீடுகள் சில வயல்வெளிகள்லாம் நான் எரிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ பாதிக்கப்பட்டவங்க என் மேலே சாபம் கொடுத்து கொடுத்து எனக்கு பெரிய பாவமாக இருக்குது என் பாபம் தீர நான் என்ன செய்யணும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட வென்றார் இறைவன் வந்து அவருடைய கட்டளை போடுகிறார் கிழக்கே அக்னி தீர்த்தம் இருக்கு அங்க வந்து நீ வந்து அங்க இருக்கிற தண்ணீரை கொண்டு வந்து அபிஷேகம் செய் உனக்கு பாவம் தீருங்கிறார் அதே மாதிரி தீர்ந்ததுனால தான் இங்கே இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ அக்னீஸ்வரராக காட்சி கொடுக்கிறார் இந்திரன் திருமால் பிரம்மன் உள்ளிட்ட பலர் வந்து தரிசித்த இடம் கைது அதே மாதிரி யோக குரு பகவான் இங்கே இருக்கிறார் இங்கேருந்து இருக்கக்கூடிய குரு பகவானை வேண்டிக்கிட்டால் படிப்பு நல்லா வருங்க உத்திரம் இங்கே ரொம்ப பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி படைப்பு கடவுள் பிரம்மாவிற்கும் தனி சன்னதியெல்லாம் இங்கே இருக்குதுங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் எல்லாருமே பாடியிருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால திருக்காட்டு பள்ளியிலே அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ அக்னீஸ்வரரை சென்று வணங்குவோம் அனைத்து நன்மைகளையும் பெறுவோம் நெஞ்சிற்கினியவர்களே ஷனிமகா பிரதோஷ நன்னாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் ஆகிய ஈசனின் திருவருள் முழுமையாக உங்களை வந்து சேரட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க